இணைந்து சிவினியர்களுக்கு வணக்கம். மாற்றங்களை தரும் மார்ச் மாதம். ஏன் மாற்றங்களை தரும் மார்ச் மாதம்? அதிகமான கிரகங்களுடைய மாற்றங்களும் நகர்வுகளும் இந்த மார்ச் மாதம் உண்டு. முக்கியமாக குரு, இந்த குரு கிரகம் ஒரு ராசியை அட்வான்ஸ் பண்ண போகுது இந்த மாதம். அதாவது மார்ச் மாதம் 26ஆம் தேதி குரு ஒரு ராசியை முன்கூட்டியே இடம் பெயரக்கூடிய காலம். ராகு கேதுடைய பெயர்ச்சி, முக்கியமான மாற்றங்கள் நிகழ்வுகள் நடக்கக்கூடிய மாதம் இந்த மார்ச் மாதம். சரி, ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியே எப்படிப்பட்ட பலன்கள் நடக்கும்ன்றதை நம்ம டீட்டெயிலாக நிச்சயமாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஹெட்லைன்ஸ் டிவி, உங்கள் நண்பர்களோட உங்கள் உறவுகளோட ஷேர் பண்ணுங்கள். கடகம் ராசி மார்ச் மாத பலன். மார்ச் மாதத்தில் கடகமுக்கு சில முக்கியமான மாற்றங்களும் சில முக்கியமான முன்னேற்றங்களும் காத்துட்ருக்கு. என்ன அது மாதிரியான மாற்றங்கள்? கடகமுக்கு மாதத்துடைய துவக்கம் குரு பார்வை. இந்த குரு பார்வை சுபம், யோகம், முன்னேற்றம், தனம், தானியம், இதெல்லாம் வந்து ஒரு பரிபூர்ணமான யோகம். ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஃபேவரான மந்த்து இந்த கடகமுக்கு மார்ச் மாதம். குருவுடைய பார்வை, சூரியனுடைய நகர்வு 15th of March இந்த சூரியன் 9ஆம் இடத்துல நகர்வு, அதையும் குரு பார்க்கும். செவ்வாய் வந்து மாதத்துடைய துவக்கத்தில் மேஷம்லேருந்து 22ஆம் தேதி இந்த செவ்வாய் ரிஷபம்க்கு, உங்களுடைய லாபஸ்தானமான ரிஷபம்க்கு. 12ஆம் தேதி மார்ச் மாதம் இந்த சந்திரன் உச்சம் அடையக்கூடிய நாள். 12, 13 இரண்டு நாட்கள் வந்து சந்திரன் உச்சமாக ரிஷபத்தில் இருக்கும். அதே நேரத்தில் 17ஆம் தேதி கடகத்தில் சந்திரன் ஆட்சியோடு இருக்கும். இந்த காலங்கள்லாம் உங்களுக்கு மிக சிறந்த ஒரு நகர்வுகள் நம்ம சொல்லலாம். மேலும் ராகு கேது பெயர்ச்சி 10ஆம் தேதி மார்ச் மாதம் திருக்கணித பஞ்சாங்கப்படி உங்களுக்கு உங்கள் ராசியை விட்டு வெளியே செல்லும் ராகு, இடைஞ்சல்களும் தடங்கல்களும் நீங்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மேலும் கடக ராசி, கடக லக்னம் அப்படிங்கிற அமைப்பில் பிறந்தவங்களுக்கு 90% நான் பார்த்த வரைக்கும் கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க, இல்லைனா அரசியலில் இருக்காங்க, இல்லை அரசாங்க சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்த தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னொன்று, அவங்க வந்து இந்த டெவலப்பர்ஸ், பில்டிங் டெவலப்பர்ஸ், ரியல் எஸ்டேட். ஏன்னா செவ்வாய் வந்து அவங்களுக்கு தொழில் கிரகம், மருத்துவர்கள் மெயினாக டாக்டர்ஸ். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கு வந்து இது எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், இது சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடியவங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த மாதம் மிக சிறந்த பலம். இதில் மெயினாக அரசியலில் உள்ளவங்களுக்கு ஆதாயமான பலன் தேடி வரக்கூடிய காலம் மார்ச் மாதம். அதுக்கு என்னென்னலாம் அமைப்பு இருக்குன்னா, செவ்வாய் வந்து உங்களுக்கு வடக்கு திசையில் மேஷத்துலேயும் ரிஷபத்துலேயும் பிரயாணம் பண்ணும்போது இந்த செவ்வாய் தான் உங்களுக்கு வந்து போட்டி பந்தயம், ஆளுமை, ஒரு அடையாளம், ஒரு தனித்தகுதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அரசியலையும் எடுத்துக்கலாம், நீங்கள் ஒரு அரசாங்க அதிகாரியாக இருந்தாலும் கூட இந்த முறை உங்களுக்கு பதவி உயர்வு, முக்கியமான பொறுப்பு, ஒரு முக்கியமான திட்டம், இதெல்லாம் வகுக்கக்கூடிய இடத்துல இந்த கிரக நகர்வுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேலும் மற்ற கோள்களுடைய அமைப்பில் சூரியன் 1st of March இந்த கும்பத்தில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு சில முன்னேற்றத்துக்கு எண்ணங்கள் இருக்கும், ஆனால் பலனாக நடக்குமான்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன டிலே, இப்போ நடந்துடும், நாளைக்கு நடந்துடும், அடுத்த வாரம் நடந்துடும், அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்குது. 15ஆம் தேதி சூரியன் ஒன்ஸ் இந்த மீனமில் என்ட்ரி ஆகிட்டார்னா, அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம், மார்ச் மாதம் 15ஆம் தேதி சூரியன் வந்து மீனத்தை என்ட்ரி ஆகும்போது குருவுடைய பார்வை நேராக அந்த சூரியன் மேலே விழும். அதாவது மீனத்துக்கு அதிபதியான குரு, குருவுடைய 5ஆம் பார்வை சூரியனில் விழும்பொழுது உங்களுக்கு இந்த மாதம் பதவி உயர்வு, அதிகாரம், தனம், முன்னேற்றம், வேலை, வேலையில் மாற்றம், இதெல்லாம் செயல்படுத்தக்கூடிய ஒரு நாள் அந்த காலங்கள். சரி, அடுத்தது சனி, முக்கியமான ஒரு பிளானட். ஏன்னா கடகத்துக்கும் சிம்மத்துக்கும் பொதுவாகவே சனி கிரகம் அதிகமான நன்மைகள் அடிப்படையில் செய்கிறது கிடையாது. சிலருக்கு கடகத்தில் வந்து பிறந்துட்டு சனி தரிசனம் நடக்கும் போது கூட சிரமங்களும் உண்டு, நன்மைகள் அடைப்பாங்க. ஆனால் சனி பொதுவாக சில இடையூறுகளை கொடுக்கும். இப்போது இந்த முறை கடகமுக்கு 6ஆம் இடத்துல உள்ள சனி இடையூறுகள், பிரச்சனைகள், தடங்கல்கள் கொடுக்கக்கூடிய இடத்துல கிடையாது. 6இல் இருக்கும் சனி தடைகளை நீக்கும், 6இல் இருக்கும் சனி கடன்களை குறைக்கும், எதிரிகள் போட்டியாளர்களை உங்களுக்கு வந்து துவம்சம் பண்ணணும்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி விலக்கி கொடுக்கும், இல்லை போட்டியில் வெல்லக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். ராகு கேதுல கேது தனுசு வீட்டில் சனியோடு இணைந்து 26ஆம் தேதி குரு அந்த வீட்டுக்கு இடம்பெயர்வார். இப்போது அந்த கடகமுக்கு வந்து குருவுடைய வீட்டில் கேது, சனி, இந்த 3 கிரக கூட்டணி இருக்கு பாருங்கள். இந்த கூட்டணி என்ன செய்யும் அப்படின்னா, இந்த கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு பக்தி மார்க்கத்திலையும் நீங்கள் விரும்பிய ஒரு ஆசையை நிறைவேற்றிக்கிறதுக்காக ஒரு சில பிரார்த்தனையும் பரிகாரத்தையும் உங்களையே செய்ய வைக்கும். அதாவது சில பேர் பக்தியில், சில பேர் தான தர்மங்களில், ஏதோ ஒன்று ஆனால் அவங்கள செயல்படுத்த வைக்கும். அதுக்கு இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. சுக்கரன் மாதத்துடைய துவக்கத்தில் இந்த சுக்கரனுடைய பார்வை கடகம் மேலே விழுறதுனால காதல், திருமணம், திருமண யோகம், குடும்ப வாழ்க்கை சிறப்பான பலனை கொடுக்கும். மனைவி மூலிமா மகிழ்ச்சி, கணவன் மூலிமா மகிழ்ச்சி, அவங்க மூலிமான ஆதரவு, ஒரு ஆதரவு மட்டும் இல்லாமல் ஒரு ஆதாயம், இதெல்லாம் நடக்கக்கூடிய பலன்கள் கடகத்துக்கு உண்டு. இந்த சுக்கரன் இடம் பெயர்ந்து 22ஆம் தேதி அடுத்த ராசிக்கு இடம் பெயர்வார், அதாவது கும்பத்தில். ஸோ சுக்கரன் கும்பத்தில் போகும்போது
சுகங்கள் குறைஞ்சிரும் அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த சுக்கரன் கும்பத்தில் போகும்போது கொஞ்சம் பிரயாணங்கள் இருக்கும், கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். ஒரு பிரயாணங்கள்னால வந்து உடல் சோர்வு ஏற்படுறதுக்கு சில வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலும் செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால எந்த விதமான பெரிய ட்ரபுளும் கிடையாது. கிட்டத்தட்ட கடகத்துக்கு ஒரு எல்லா ஏஜ் குரூப்லேயும் நம்ம எடுத்துக்கோமே, ஒரு மாணவராக இருந்தாலும் சரி, வேலைக்காக தேடக்கூடிய ஒரு இளைஞராக இருந்தாலும் சரி, அல்ல மிடில் ஏஜில் உள்ள ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க இருந்தாலும், இல்லை அரசியல் சமூக சேவை, அல்லது நான் சொன்ன மாதிரி அரசாங்க அதிகாரிகள், அல்லது தொழில் செய்யக்கூடியவங்க, குடும்ப பெண்மணிகள், யாராக இருந்தாலுமே கடகம் இந்த மாதம் நினைத்த காரியங்களை செயல்படுத்தி பார்க்கக்கூடிய பலம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் நமக்கு தெரியுது. கிரகங்களுடைய ஆளுமை, கிரகங்களுடைய சூழல், அந்த கிரகங்களுடைய நகர்வுகள் உங்களுக்கு வித்தியாசமான உணர்வுகளையும் ஒரு புது உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பையும் இருக்கும். ஏன்னா கெடுதல் செய்யக்கூடிய முக்கியமான மூன்று கிரகங்கள் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய பாதை, நன்மை செய்யக்கூடிய கிரகங்கள் உங்களுக்கு ஆளுமை தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பை பெறும். இதில் குறிப்பாக இந்த 12ஆம் தேதி 13, அதாவது கிட்டத்தட்ட 10, 11, 12, 13 இந்த 4 நாட்கள் முக்கிய முடிவுகளை உங்கள் கரியர் ரிலேட்டடாக நீங்கள் எடுக்கலாம், எஜுகேஷன் ரிலேட்டடும் நீங்கள் எடுக்கலாம். அதே மாதிரி 17ஆம் தேதி சந்திரன் வந்து உங்களுக்கு கடகத்திலே வரும்பொழுது அந்த காலம் உங்களுடைய மனநிலை, உங்களுடைய உணர்வுகளை ஒரு சமநிலைக்கு வரும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபேவரபுளான ஒரு டேட்ஸாக நம்ம எடுத்துக்கலாம். ஓவரால் கடகராசி பலன்கள் எதிர்பார்ப்புகள் எதிர்பார்த்தபடி நிறைவேறும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். இப்போ நீங்கள் பார்த்தது ஒரு பொதுவான பலன், அந்த ராசிக்கு உண்டான ஒரு பொதுவான பலன். உங்கள் லக்னம் என்ன, அந்த லக்னத்துக்கு பலன்கள் எப்படி இருக்குன்றதோ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மேலும் உங்களோட தனிப்பட்ட ஜாதகம், நீங்கள் பிறக்கும் பொழுது உங்களோட ஜாதகத்தில் உள்ள யோகம் என்ன, என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்திக்கும் இந்த ராசி பலனுக்கும் பொருத்தம் இருக்கா, இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் முழுமையாக உங்கள் பலனை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். சரி, அப்படி ஒருவேளை ஒரு கன்சல்டேஷன் வேணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேயில் தெரியுற என்னோடய நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கால் பண்ணலாம், இல்லை வாட்ஸ்அப்பில் உங்கள் மெசேஜை ஷேர் பண்ணலாம். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் அப்லோட் ஆகிட்டே இருக்குது. இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் ஒரு ஆல்ஃபபெட், இப்போ நேம் ஸ்டார்ட்ஸ் வித் SVJ இந்த மாதிரி ப்ரோக்ராமும் இருக்குது. ருத்ராட்சை பற்றின நிறைய தகவல்கள் நான் கொடுத்துருக்கேன், எந்தெந்த ராசிகள் எப்படி ருத்ராட்சத்தை அணியலாம், ருத்ராட்சத்தை அணியறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும், நியூமராலஜி பலன்கள், வருஷ பலன், மாதந்தோறும் வரக்கூடிய பலன்கள், இது மட்டும் வாஸ்து. நீங்கள் ஒரு வீடு கட்டுறீங்க, ஒரு வீடு வாங்குறீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட் எடுக்கிறீங்க, இருக்கிறீங்க அப்படின்னா கூட ரெண்டல் ஹவுஸ் கூட வாஸ்து எப்படி வேலை செய்யும், அந்த வாஸ்துவை சரியாக பண்ணிக்கிறதுக்கு என்ன வழி, எளிமையான முறையில் எல்லா ப்ரோக்ராம்ஸும் அப்லோட் ஆயிருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணி பாருங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹெட்லைன்ஸ் டிவி. பை ஃப்ரம் சங்கர் நாராயண். ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி. ராகுவை போல் கொடுப்பான் இல்லை, கேதுவை போல் கெடுப்பான் இல்லை, இது பழமொழி கேள்விப்பட்டிருப்பீங்க. ராகுவுக்கு பேர் யோகக்காரர்கள். ஒரு 6 ராசிக்கு மட்டும் இந்த முறை இந்த ராகு கேது பேச்சில் ராகு யோகங்களை வாரி வழங்கக்கூடிய அமைப்பு. என்னென்ன யோகம் கொடுக்கும்? பணம், புகழ், அதிர்ஷ்டம். பணம்னா தொழில், தொழில் சார்ந்து வருமானம், வேலை மாற்றம், இதெல்லாம் பணம் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கும் இந்த 6 ராசிக்கு. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு புகழ், ஃபேம், அரசியல் தலைவர் அப்படின்னு இருக்காங்க, புகழ், சினிமா பிரபலங்கள், புகழ், ஒரு எழுத்தாளர், புகழ், ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன், இந்த புகழ் எல்லாம் இந்த ராகு இந்த 6 ராசியில் சில ராசிகள் கொடுக்குது. அதுக்கு அடுத்தது அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டம்னா எதிர்பாராத வருமானம், எதிர்பாராத ஒரு நியூ பிளாட்ஃபார்ம், லைஃப்பில் வந்து சான்ஸே கிடையாதுலாம் நம்ம எதிர்பார்க்கல, ஆனால் கிடைச்சிது, ஒரு லாட்ரி கூட அடிக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, அந்த மாதிரி எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது ராகு. எந்த 6 ராசிகளுக்கு என்னென்ன பண்ணும் முதல்ல அந்த 6 ராசியை வரிசைப்படுத்திடுறேன், அதுக்கப்புறம் எந்த ராசிக்கு என்ன மாதிரின்றத கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ராகு இந்த முறை டிரான்சிட் வந்து கடகம்லேருந்து மிதுனம் என்ன டேட்டில் பண்ணுறாருனா திருக்கணித பஞ்சாங்கப்படி March 10, 2019. சரி, இப்போ இந்த ராகு கடகம்லேருந்து மிதுனத்துக்கு ஆன்டி கிளாக் வைஸ் மூமெண்ட்டில் எதிர் சுற்றுன்னு சொல்லுவோம், அந்த சுற்றில் இந்த ராகு டிரான்சிட் ஆகும். மேஷம், முதல் ராசி மேஷம், மேஷமுக்கு 3ஆம் இடத்துல ராகு, 3னா சகாயம், ஃபேவர்ஸ். அடுத்தது ரிஷபம், இந்த ரிஷபம்க்கு ராகு 2ஆம் இடத்துல வருது, செகண்ட் ஹவுஸ், பணம். தனஸ்தானத்தில் ராகு புதன் வீட்டில் வரும்பொழுது அந்த புதன் வீட்டில் ராகுக்கு நட்சத்திரம் இருக்குது, ராகுக்கு மொத்தம் 3 நட்சத்திரம் இருக்குது, திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த 3 நட்சத்திரத்துடைய ராசியை கூர்ந்து கவனிங்க, மிதுனம், துலாம், கும்பம், இந்த 3 ராசியுமே காற்று தத்துவ ராசிகள். அப்போ காற்று தத்துவ ராசிகள் தான் இந்த ராகுக்கு வந்து பலம் அதிகம், ராகுனா காற்று மாதிரி வேகமாக வளர்ச்சியை கொடுத்துரும். ராகு